தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ண போறோம். நார்மலா ரெண்டு இட்லி சாப்பிடுறவங்க கூட இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்பொழுது நாலு இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த சட்னி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நல்லா பழமா இருக்கிற ஏழு தக்காளி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். காஷ்மீரி சில்லி வந்து 15 எடுத்து வச்சிருக்கேன். நீங்க நார்மல் மிளகா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கலர் கொடுக்கும் சட்னி, அதனால நான் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். 15 மிளகாய் எடுத்து தண்ணியில ஒரு 2 நிமிஷம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்சி ஜார்ல இப்ப நான் மிளகாவை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு எடுத்து நம்ம அரைச்சோம்னா நல்லா நைஸா அரையும், அதனாலதான் நான் ஊற வச்சிருக்கேன். இது கூடவே எடுத்துருக்கிற பூண்டையும் சேர்த்துடுறேன். மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்க, பூண்டு மிளகாய் ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நான் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு கப்பில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எடுத்துருக்கிற ஏழு தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு மிளகாய் விழுது வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் நல்லா வதக்கிக்க போறேன். 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரத்துக்கு நல்லா வதக்கணும் நம்ம, அப்பதான் தக்காளியோட பச்சைமணம் எல்லாம் போகும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும் சட்னி. நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நான் குக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, தக்காளி விழுது சேர்த்து எவ்வளோ இருந்தது ஃபஸ்ட்டு, இப்போ பாருங்க நல்லா குக் ஆகி நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நான் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறேன். சட்னி வந்து மேலே வந்து தெரிக்கும் நம்ம குக் பண்ணும்பொழுது, அதனால் மேலே வந்து மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. சட்னி பாருங்க நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நல்லா கரெக்டான பதத்துக்கு நல்லா குக் ஆகி தக்காளியோட பச்சை மணமெல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக இருக்குது சட்னி. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம தள்ளு வண்டியிலலாம் இட்லி வாங்கினோம்னா கொடுப்பாங்க பாருங்க கார சட்னி, அந்த கார சட்னி தான் இப்போ நம்ம செஞ்சுருக்கோம். சேம் ரெண்டு ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இந்த சட்னி இட்லி தோசைக்கு. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.